தவறான உபதேசம் தவறான போதனை தவறான புரிந்து கொள்ளுதல்கள் இது போன்ற காரியங்கள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியர்களிடத்தில் வந்து ஒரு மூன்று பிரிவினர் இருக்கிறாங்க சிலர் வந்து அறியாமல் என்னுடைய விளைவாக சில காரியங்களை தவறாக புரிஞ்சிட்ருப்பாங்க ஊழியத்தில் இருப்பாங்க அவன் நிறைய காரியங்களை சரியாக புரிஞ்சிட்ருப்பாங்க சில காரியங்களை சில உபதேசங்களை சில போதனைகளை தப்பாக இருப்பாங்க அது ஒருவேளை நிறைய பேர் அந்த மாதிரி அதை நம்பிட்டு இருக்கிறாங்கிறதுக்காக இவங்க அப்படியே வந்து டிஃபால்ட்டை நம்பலாம் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் சிலர் பின்பற்றி வந்திருப்பாங்க அவர்களுடைய போதனை முறையாக அது அதுவாக இருக்கலாம் சிலவில் குறிப்பிட்ட டீனாமினேஷன்களை இருக்கிறதுனால அந்த போதனை அங்கே இருக்கிறதுனால அந்த உபதேச அங்கே இருக்கிறதுனால அந்த விதமான புரிந்து கொள்ள இருக்கிறதுனால அவர்கள் அதை அப்படியே பின்பற்றி இருக்கலாம் ஆனால் இவங்க வில்லிங்காக பண்ணலை அதாவது இது என்னென்னு சொன்னால் ஒரு இக்னரன்ஸ் அதனுடைய விளைவாக இருக்கும் இன்னொரு பிரிவினர் பார்த்திங்கன்னா இவங்க வேணுனே போய் சொல்கிறவங்க இவங்க ஏன் அந்த பொய் சொல்கிறாங்கன்னா உபதேச ரீதியில் போதனை ரீதியில் இன்னும் தேவனை குறித்த காரியங்களை சொல்லுகிறதில்ல ஊழியன் சம்மந்தமான விஷயங்களை சொல்லுகிறதில் நிறைய பொய் சொல்ல ஏன் போய் சொல்லுவாங்கன்னா சில உபதேசங்களை வந்து அந்த உபதேசத்தினுடைய அர்த்தம் இது இந்த போதனுடைய விளக்கம் இது இந்த வசனம் இதைத்தான் சொல்லுகிறது எந்த அடிப்படையில் அவங்க சில சுய ஆதாய நோக்கங்களை வச்சுருக்கிறாங்க அதாவது சில செல்ஃபிஷ் அம்பிஷன்ஸ் இருக்குது அவங்க சில ஒரு மாட்ரு கெய்ன்ஸ் ஒரு பொருளாதார ஆதாயம் இந்த மாதிரிப்பட்ட சில காரியங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த உபதேசம் இந்த போதனை இந்த விஷயங்கள் எல்லாம் அது வேகத்தில் இருக்கிறபடியே சொன்னால் அது வந்து நமக்கு சாதகமாக இருக்காது அதனால் கொஞ்சம் அதில் சில மாற்றங்கள் செய்து தான் அதனால் நமக்கென்று சில கெய்ன்ஸ் சில ஆதரவுகள் கிடைக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவாங்க இவங்க வந்து வியாபார நோக்கமாக ஊழியத்தை செய்கிறவங்க அதனால் இவங்க வேணும்னே போய் சொல்லுவாங்க இன்றைக்கி ஊழிய வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேண்டுமென்றே போய் சொல்கிறவங்க இருக்கிறாங்க இவங்க ஒருபோதும் மாற்ற மாட்டாங்க ஏன் மாற்ற மாட்டாங்கன்னா விஷயம் தெரியாதனால விஷயம்லாம் தெரியும் ஆனால் ஜனங்கள்கிட்ட அப்படியே அதை பேசுனா நமக்கு வர வேண்டிய ஆதரவும் போதிய அளவு வராது அதனால அந்த காணிக்கை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த குளறுபடி இருக்கிறது தான் காரணம் நாம் இந்த மாதிரி சொன்னா தான் அந்த ஜனங்கள் எடுத்து நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் மூன்றாவது ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க இவங்க ஏன் தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறாங்க தவறான போதனை கொடுக்குறாங்க சத்தியத்தை வந்து அவங்க வந்து டிஸ்டார்ட் பண்ணி பேசுகிறாங்க ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க அதாவது முரண்பாடாக பேசுகிறாங்க புரட்டி பேசுகிறாங்க இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் இது ஒரு ஆவி இவங்க வேணும்னு பண்ணுறாங்க கூட சொல்ல முடியாது இவர்களுடைய துவக்கம் சரியில்லை அதனால் இவர்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு சொன்னால் ஒரு பொய்யின் ஆவி உள்ள பூந்துச்சு இது தான் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பத்தாம் வசனத்திலிருந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களெலாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இவர்களுடைய துவக்கமே சரியில்லாதனால இவங்களுக்குள்ள சம் ராங் ஸ்பிரிட் என்ற ஒரு தவறான ஆவி பூந்துச்சு அது இவங்களை பொய் சொல்ல வைக்குது பொய் சொல்லுகிற ஆவி அந்த ஆகா ராஜாவுடைய காலத்தில் கூட நானூறு தீர்க்க தரிசியெல்லாம் அந்த மாதிரி தான் ராஜாவுக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறவங்கள அந்த பொய்யை நான் உள்ளே போய் பூந்து வேலை செய்யுது அதை மாதிரி இவங்க வந்து சில உபதேசங்களை தப்பாகவே புதிப்பாங்க அதில் ஃபுல் கன்விக்ஷனோடு பேசுவாங்க ஏன்னா அது அவங்களுடைய ஆவே இது அவங்களுக்கு வந்து இதனுடைய உண்மை நல்ல தெரியவே தெரியும் அதனால அவங்க காலம் முழுவதும் நீங்கள் என்னதான் விளக்கங்கள் கொடுத்தாலும் தேவோட அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா அது அவர்களுடைய ஆவி மூன்று காரியங்கள் பார்த்தா ஒன்று அறியாமையினுடைய விளைவு இன்னொன்று வேணுன்னே வந்து பொய் சொல்றது மூன்றாவது அவர்களுக்குள்ள ஒரு பொய்யின் ஆவி இருந்து அவர்களை அப்படி தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அவங்களும் சொல்ல போகிற ஒரு விதத்தில் பார்த்தா வேணும்னு செய்யலை அவரை அறியாமலே தவறாக போதிக்கிறாங்க தவறாக உபதேசிக்கிறாங்க அவர்களுக்குள் இருக்கிற அந்த லைவிங் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா பொய்யான காரியங்களை போதிக்க வைக்கிது சரி இது இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுறவையில் என்ன நடக்குங்கிறத பார்க்குறோம் இப்போது அறியாமையினால் ஒரு தவறான உபதேசத்தை ஒருத்தர் கொண்டு வரார் வேணும்னே பொய் சொல்லி சாதிக்கிற ஒரு நோக்கத்தில் ஒருத்தர் வந்து தவறான உபதேசத்தை கொண்டு வரார் இன்னொருத்தர் வந்து பொய் நாவினால் கொண்டு வரார் எப்படி பார்த்தாலும் தவறான உபதேசம் தவறான உபதேசம்தான் அறியாமையினால் வந்தாலும் சரி அவரோட நல்லவராக இருப்பார் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல தான் ஆனால் அவர் வந்து தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறார் சில விஷயங்களை அப்படி இருந்தாலும் அவர் வந்து கொண்டு வருகிற உபதேசம் தவறான உபதேசம் தான் இன்னொருதான் வேணும்னே பண்ணுறார் அவர் கொண்டு வருகிற தவறு தான் இன்னொருத்தர் என்னுடைய ஆவியினாலும் செய்கிறாள் இப்போது இவங்க கொண்டு வருகிற உபதேசம் எந்த பின்னணியோடு வந்தாலும் சரி தர் இஸ் ராங் டாக்ட்ரிங் ராங் டீச்சிங் இந்த உபதேசம் ஜனங்களுக்குள்ளே வரவேல தவறான உபதேசம் தவறான விளைவை தான் ஏற்படுத்தும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விளைவு ஏற்படுத்தாது இப்போ இதை நீங்கள் ஒரு விதைகளுக்கு ஒப்பிடலாம் உபதேசம் ஒரு விதைன்னா இந்த மூன்று கோஸ்டியம் கொண்டு வருகிற விதை என்ன விதை தவறான விதைகள் இப்போ இந்த தவறான விதைகளை கொண்டு வருகிற வேலை இதை விதைக்கிறாங்க விதைக்கிற வேலை விசுவாசிகளுடைய இருதயம் என்பது ஒரு நிலம் போன்றது இல்லைன்னா ஒரு சபை என்பது ஒரு நிலம் போன்றது அந்த நிலத்தில் வந்து இந்த போதகர்கள் இந்த உபதேசிகள் இந்த பாஸ்டர்கள் இந்த சுவிஷைகள்லாம் விதைக்கிறாங்க சரி தான் சரிதான் விதைச்சாலும் சரி சரிதான் இல்லை பொய்யின் தூண்டப்பட்டு விதைச்சாலும் சரி தான் விழுகிற எந்த மாதிரிப்பட்ட விதை தவறான உபதேசம் என்கிற விதைகள் தவறான போதனை என்கிற விதைகள் எப்போவுமே வந்து வேதத்துக்கு எதிரான உபதேசமாக இருந்தால் வேதத்துக்கு முரண்பான உபதேசமாக இருந்தால் தேவன் சொல்லாத ஒரு உபதேசமாக இருந்தால் அது எந்த நிலத்தில் உள்ளதோ அந்த நிலத்தை ஸ்பாயில் பண்ணும் இல்லைன்னா தவறான செடிகளை முளைக்க வைக்கும் தவறான விளைவுகளையும் ஏற்படுத்தும் இதை அந்த பிரினி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுங்க எனவே எந்த வகையில் சில இடத்துல பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ நல்ல ஊழியக்காரர் தெரியுமா அவர் வந்து நீங்கள் இப்படி விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஊழியக்காரரை விமர்சிக்கல அந்த ஊழியக்காரரும் என்ன கொண்டு வராரு அறியாமையினால் ஏதோ ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வர அந்த உபதேசத்தை கேட்குறவங்களும் பாதிப்பு வரும் அதை பின்பற்றவங்களும் பாதிப்பு வரும் அதனால் இவர் நல்லவருங்கிறதுக்காக அவருடைய உபதேசத்தினுடைய தவறுகளை நம்ம சொல்லாமல் விட்டோம்னு சொன்னால் யார் பாதிக்கப்படுவாங்க பீப்புள் வில் பி சஃபர்ட் அவங்க பாதிக்கப்படுவாங்க வில் பி அஃபெக்டட் அதனால தான் அதை சொல்கிறோம் இப்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் தவறான உபதேசம் தவறான விளைவு ஏற்படுதும் தேவனுக்கிற நோக்கத்தை நிறைவேற்றாது அந்த மாதிரிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் வந்து சொல்கிறோம் இந்த உபதேசம் சரியில்லை அதான் இந்த விதை சரியில்லை இந்த போதனை சரியில்லை அதை அந்த போதனைங்கிற விதை சரியில்லை இது உங்களுடைய இதயமாகி நிலத்தில் விழுந்தால் தவறான நம்பிக்கைகளை உருவாக்கும் மாயமான நம்பிக்கையை உருவாக்கும் தேவனை மையங்குள்ளாத சிந்தனைகளை உருவாக்கும் இதனால் உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகொடுக்க அனுபவம் பாதிக்கப்படும் இதனுடைய விளைவாக காட்ஸ் பிளான் வில் நாட் பி ஃபுல்ஃபில் இன் அவர் லைஃப் உடைய வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேறாது தேவோட திட்டம் நிறைவேறாது அதை நம்ம சொல்ல வரோம் சொல்லுகிற வேலை நிறைய பேர் சொல்லுகிற ஒரு நியாயம் என்னன்னு சொன்னால் சரி ஏன் நீங்கள் மற்றவர்கள் விதைக்கிறத பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அவங்க விதைக்கிறது நல்லதோ கெட்டதோ உங்கள் வேலை என்ன அவங்க எதையாத்தையும் விதைச்சிட்டு போகிறாங்க நீங்கள் சரியான விதையை தானே விதைக்கிறீங்க ரைட் அந்த விதையை விதைச்சிட்டு போயிட்டே இருங்க ஆண்டவர் பார்த்துக்குவார் நல்ல கவனிங்க ஒரு நிலம் அந்த நிலத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அறியாமையினால் தவறான விதைகளை விதைக்கிறார் இன்னொருத்தர் வந்து வேணுனே விதைக்கிறார் இன்னொருத்தர் வந்து பொய்யனாவினா விதைக்கிறார் விதைக்கப்படுகிற பொழுது அந்த நிலமாகி அந்த இறுதி இருதயம் இல்லை ஒரு சபைன்னு வச்சிங்க அது முளைக்கத்தானே செய்யும் அப்படி முளைக்கிற வேலை இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவம் என்ன நியாயம் சொல்கிறாங்கண்ணா நீ கூட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்க சிலர் ரொம்ப தாகத்தில் இருக்கிறாங்க இதை மாதிரியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ரொம்ப நீங்கள் வந்து எங்களுக்கு கர்த்தடைய வார்த்தையை சொல்லுங்கள் அப்படிமா சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால் யார் என்ன செய்கிறாங்களோ அதை பற்றிலாம் நீங்கள் என்ன செய்யுங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க அதெல்லாம் நீ கேர் பண்ணிக்காதீங்க அதை ஆண்டோர் பார்த்துக்குவார் நீங்கள் நல்ல விதையை வச்சுருக்கிறீங்களா நல்ல உபதேசம் வச்சுருக்கீங்களா அதை மட்டும் விதைச்சிட்டு போங்க இப்போ பாருங்க ஒரு நிலத்தில் ஒருத்தர் தவறான விதைகளை விதைக்கிறார் நான் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அது எதாவது விதச்சிட்டு போகிறேன் நானும் விதைக்கிறேன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தவறான விதைகளை அங்கே முளைத்து வளர்கிற பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தீமை உள்ளே போயிடுச்சுன்னா அதனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் உதாரணமாக ஒரு டம்ளர் பால் இருக்குதுன்னு வச்சிங்களா அந்த பாலில் நூறு சதவீதம் நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்குது நல்ல ஹெல்த்தி கண்டன்ஸ் இருக்குது நிறைய நல்ல குட் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து பாய்சன் மிக்ஸ் ஆகிட்டு நான் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தொண்ணூற்றொம்பது சதவீத பாலுடைய நல்ல தன்மைகள் அந்த ஒன் பர்சன்ட் பாய்சனை வந்து ஒன்றுலாம் பண்ணுமா இல்லை அது ஒன் பர்சன்ட் பாய்சன் வந்து இந்த தொண்ணூற்றொம்பது சதவீதம் பாலுக்கு நாக்குமா இப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து நல்லதே பேசுகிறார் ஏன்னா அவர் வந்து யாரை பற்றி ஒன்றும் பேசக்கூடாது யாராவது என்ன பண்ணிட்டு போகிறாங்க என்ன உபதேசம் பண்ணாலும் பரவாயில்ல என்ன புதிச்சாலும் பரவாயில்ல நாம் அதை பற்றியில் நம்ம வேலை என்ன நல்ல உபதேசத்தை நம்ம இருக்கோம் இப்போது இவர் நல்ல உபதேச உபதேசிக்கிறார் விதை விழுது ஆனால் நான் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த தவறான உபதேசம் என்கிற ஒரு பெர்சன்டேஜ் ஒரு சதவீத அந்த விஷயத்துக்கு பார்க்கறது என்ன பண்ணிடும் தெரியுமா இவங்க கேட்ட நல்ல உபதேசத்தை என்ன பண்ண விடாது பயன்படுத்தவே விடாது அதனால் நாம் வந்து எவ்வளோ நல்ல உபதேசம் பண்ணாலும் நல்ல போதனை கொடுத்தாலும் அந்த இருதயமுகைய நிலம் வேறு சில தவறான உபதேசங்களை உள்வாக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் நாம் என்ன தான் உபதேசம் பண்ணாலும் நத்திங் வில் டூ அதில் வந்து வில் நாட் பி பெனிஃபிட்டட் ஏன்னா உள்ளே என்ன விழுந்துருக்கு அப்போது நாம் என்ன செய்யணும்னு அதாவது எந்த ஒரு விதைக்கிறோம் பார்த்திங்கன்னா முதல்ல நிலத்தை சீர் பண்ணுவாங்கள்ல அதில் முளை அதாவது அது விதை விழு விழுந்து முளைப்பதற்கு இடையூறாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துருவான் அதுதான் உண்மையான ஊழியக்காரன் செய்யணும் ஏன் நாம் சில உபதேசங்களை தவறுன்னு சொல்கிறோம் போதைகளை தவறுன்னு சொல்கிறோன்னா ஏதோ அவங்களுக்கு எதிராக வர்றோன்னு இல்லை இதை கேட்குறவங்க என்ன செய்வாங்க ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை பெற முடியாமல் போயிடுவாங்க அவர்களுடைய இருதயத்தில் வந்து நாம் வேறு எதையும் தவறுன்னு சொல்லாமல் இதை மட்டும் சரின்னு சொல்கிறவில தவறும் விழும் சரியும் விழும் நடக்கிறது என்ன ஒரு சதவீத விஷம் தொண்ணூற்றம்பது சதவீத பாலை வீணாக்கிறது போல் நாம் சொல்லுகிற நல்ல விஷயங்கள் என்ன செய்யாது அங்கே வீணாக போகும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு தர தண்ணி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கான்னு வச்சிங்களா உங்ககிட்டேயும் வாங்குற நீங்கள் நல்ல தண்ணி பாட்டில் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தானதே சொல்கிறேன் ஆனால் அவங்க போய் பல இடத்துலையும் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாம் தண்ணி பாடல் விற்க போகிற வில அங்கே ஏற்கனவே அவங்க யார் கிட்ட எல்லாம் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்களோ அதை பார்க்குறோம் அது வந்து நிறைய தண்ணி வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத சும்மா கண்ட பண்ணி பைப்பில் இருந்து பிடிச்சிட்டு வராங்க இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்து கெமிக்கல் மிக்சடாக கொண்டு வராரு இப்போது நாம் வந்து அவங்க எந்த தண்ணியும் வாங்கி குடித்தா நமக்கு என்ன நமக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம தண்ணீரை என்ன செய்வோம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு வரலாம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நாம் கொடுக்குற நல்ல தண்ணீர் அவங்களுக்கு பிரயோஜனப்பட அவங்க அருந்துகிறதான அந்த மோசமான தரங்குறைவான ஆரோக்கியமற்ற தண்ணீர் பாதிக்கணும் அப்போது வியாபாரியாக இருந்தால் இந்த அப்போ யார் என்ன விற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அதை கவலைப்படக்கூடாது நாம் என்ன பண்ணுவோம் நல்ல தண்ணீரை கொடுப்போம் ஆனால் ஒரு உண்மையான அக்கறை உள்ளவனாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கி குடிக்கிற அந்த தண்ணி நல்லது கிடையாது அது நிறைய தவறாக ரசாயனெல்லாம் சேர்ந்துருக்குது கெமிக்கல் மிக்ஸாக இருக்குது இந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்படாதது அது ப்யூரிஃபை பண்ண கொண்டு வராங்க அது உடம்பு போடும் அந்த தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா நாமுடைய நல்ல தண்ணியை அவங்க பயன்படுத்தணும் இதை ஒரு ஊழியக்காரன் செய்கிறான் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அடுத்த உழிக்காரன என்ன பண்ணக்கூடாது ஒன்றும் சொல்லக்கூடாது அடுத்த உலிகளை ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்போ அவங்க அவங்க வந்து தப்பான எதையாவது கொடுத்துட்டு போவாங்க அதனால் அவங்க வந்து எப்படி வீணாக போனால் நமக்கு என்ன நம்ம உபதேசத்தை என்ன செய்கிறோம் நம்ம வழியில் கொடுத்துட்டு போகிறோம் இப்போது ஒருத்தர் வந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க ஆனால் யார் யாரோ தரக்குறைவார ஃபாஸ்ட் ஃபுட் தர அதாவது ரொம்ப உடலை கெடுக்கிற தன்மைகள் கொண்ட உணவு கொண்டு கொடுக்குறாங்க நீங்க வியாபாரியா இருந்தா நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம பொருளை வாங்குறாங்க அதை மட்டும் பார்த்துட்டு போவோம் அவங்க யாருன்னு வாங்கி நமக்கு மேட்ரு கிடையாது சொல்லுவோம் ஆனால் நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு பெல்பிஷராக இருந்தா உண்மையிலேயே யாருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களோ அவங்க மேலே அக்கறை உள்ளவங்களை என்ன பண்ண பாப்பீங்க அவங்க யாருன்னு வாங்கி சாப்பிடுற சாப்பாடு சரியான பார்ப்பீங்க அக்கறை இருக்கு அக்கறை இல்லாதபடிக்கு யாருக்கிட்டேயும் வாங்கி சாப்பிட்டான்னு நம்ம ஓட்டலேயும் என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாக்கா அப்போ நெனச்சி நெனைச்சிட்டு நம்ம சும்மா இருப்போம் உண்மையில் அவங்களுடைய நலன்மையில் அக்கறை இருந்தால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நிறைய சாப்பாடு சரியில்லை அதை க அதை க நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள்னு சொல்லுவோம் இதுதாங்க அதாவது எல்லோரும் விதைக்கிறாங்க நாம் போய் விதைக்கிறதில்ல எல்லாரும் தண்ணி ஊற்றுறாங்க நாமும் தண்ணி ஊற்றுறதில்ல இல்லையா என்ன மற்றவங்க என்னென்ன தண்ணி ஊற்றுறாங்க அதில் அதை கவனி கிடையில நாம் நல்ல தண்ணி ஊற்றி பிரோஜனம் கிடையாது எல்லோரும் என்ன விதை விதைக்கிறாங்க அதை மட்டும் நம்ம பார்க்குறதில்ல அதில் நல்ல விதையில் சரியான விதையை விதைக்கிறாங்க இல்லை நாம் விதைக்கிற நல்ல விதைக்கு ப்ரோஜனம் இருக்காது எல்லோரும் சாப்பாடு போடுறாங்க நாமளும் சாப்பாடு போடுறோம் ஆனால் அவங்க போடுற சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் நாம் போடுற சாப்பாட்டால் அவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது அதனால் எச்சரிக்கணும் அப்போது எந்த ஊழியத்தினுடைய தவறான உபதேசங்களையும் போதனைகளையும் ஒன்றும் சொல்லாதபடிக்கு ஒரு ஊழியர் சேரான்னு சொன்னால் இவன் ஊழிய யூஸ்லெஸ் அவர் முட்டாள்தரமான ஊழியம் அதனால் எது தவறானதோ எது வேத அடிப்படையற்றதோ எது சத்தியமற்றதோ எது ஆண்டவர் சொல்லாததோ எது தவறான புரிதலோ அதை என்ன செய்யணும் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அதான் உண்மையான ஊழியர்காரன் அதை தான் அப்போசனை பவுல் செஞ்சார் அதான் யோவான் செஞ்சார் அதான் பெயர் செஞ்சார் கிறிஸ்து வாழ்கிற காலத்தில் அதான் செய்தார் மாயமாகி இந்த பரிசு புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார் ஆம் அருமையானவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மைண்டட் யாரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது யாரை பற்றி ஒன்றும் சொல்கிறதில்ல அவங்க செய்கிறதுனால ஜனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அவங்க செய்கிறதுக்கு மத்தியில் நாமும் அதை சேர்ந்து செய்தோம்னு சொல்ல நாமும் செய்கிறதுக்கும் பயன் ஏற்படாது அதனால் தவறான உபதேசங்களை அடையாளம் காட்டுவதும் தவறான போல அடையாளம் காட்டுவதும் ஊழியக்காரனுடைய தார்மீக கடமை அதில் ஆண்டவர் அவரிடத்துல கணக்கு கேட்பார் நீ வாடலில் போதனை பண்ணிட்டு வந்தியே எத்தனை பேர் தப்பு தப்பாக போதித்து அவங்களே ஆவிக்கிற வாழ்க்கை கேட்டு அதை பற்றி ஒன்று அக்கறையிலான்னு கேட்பார் ஸோ வி ஆர் அக்கௌண்டபிள் எனவே தவறுகளை குறைவுகளை வேதத்துக்கு புறம்பான காரியங்களை யார் செய்தாலும் சரி எப்படிப்பட்டாலும் செய்தால் நல்லவர்கள் செய்தாலும் சரி அதை வந்து சுட்டி காட்ட வேண்டியது உண்மையான ஊழியக்காரனுடைய கடமை அந்த கடமையை செய்கிற பொழுது அதற்கு இடையூறாக நிற்பது தவறு அது குறைக்கீடாக வருவது தவறு அந்த ஊழியக்காரன் ஒரு காரியத்தை தேவனுடைய பார்வையில் நலமாக செய்கிற பொழுது இப்படி செய்யக்கூடாது தடையாக வருவது அது தேவனுக்கு எதிரான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை சத்தியத்திற்கு ஏற்ற தான் புரிந்து கொள்கிற ஒரு மனநிலையை நமக்கு ஆண்டோர் தரும்படியாக நம்ம ஜபம் பண்ண வேண்டும்